என் பெயர் யாழினி. திமுக கட்சி கூட்டணியின் சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளராக 135வது வட்டத்தில் வேட்பாளராக போட்டியிட்டேன். அந்த பகுதியில் 5187 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளேன். 1953 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளேன். தென்னை மரச்சின்னத்தில் போட்டியிட்டேன். அதாவது அந்த பகுதியில் வந்து அதிக பிராமின்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான். பட் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புது சின்னத்தில் வந்து நாங்கள் போட்டிட்டோம். திமுக கூட்டணியின் சார்பாக புது சின்னத்தில் கூட்டணி கட்சிக்கு தென்னை மர சின்னத்தில் நின்னோம். மக்கள்கிட்ட வந்து இந்த தென்னை மர சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் வந்து இரவு பகலாக வந்து நாங்கள் அதை இந்த பிரச்சாரத்தை வந்து கையில் எடுத்து ஒரு ஒரு வீதியாக ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு கதவாக தட்டி தட்டி கொண்டு போய் எங்களோட தென்னை மர சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்த்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் தான் நாங்கள் வந்து எங்களோட பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்கோம். 5 நாளில் வந்து இந்த தென்னை மர சின்னத்தை வந்து ஒவ்வொரு டோராக ஒரு ஒரு மனிதராக சந்தித்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். ஏன்னா எங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட திமுக கட்சி தோழர்கள், அப்புறம் காங்கிரஸ் கட்சி தோழர்கள், மதிமுக கட்சி தோழர்கள், முஸ்லீம் லீக் கட்சி தோழர்கள், எல்லா விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள், நாங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு போய் எங்களோட சின்னத்தை ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்தோம். 5 நாளில் கொண்டு போய் சின்னத்தை சேர்த்தோம் நாங்கள். அந்த பகுதியில் வந்து மழை நீர் வந்து அதிகமாக தேங்கி இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை எங்களுக்கு அதிகமாக சொன்னாங்க. அப்புறம் என்னென்னா இன்னொன்று, வேட்பாளர் வந்து ஒரு நல்ல படித்த வேட்பாளர் அரசியலுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் நாங்கள் வந்து உங்களை நாங்கள் கண்டிப்பாக ஆதரிப்போம்னு மக்கள் வந்து எங்களுக்கு, நாங்கள் ஓட்டு கேட்டு போகும்போதே எங்களுக்கு மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன், அதனால் மக்கள் வந்து எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. அந்த நீர் மழை நீர் வந்து தேங்காத வகையில் இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து இதை வந்து நாங்கள் மாமன்றத்தில் பேசி அதுக்கான தீர்வை வந்து கண்டிப்பாக முதல் வேலையாக நாங்கள் அதை செய்வோம், செய்து முடிப்போம்.